ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாட்ராஜ் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செவன்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கக்கூடிய சயின்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற லெசன் என்ன அப்படின்னா, அன்றாட வாழ்வில் விலங்குகளினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக லெசனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் லெசனில் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த லெசனில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னா, ஒன்றும் கிடையாது. ஸோ விலங்குகளை வந்து சில மாதிரி பிரிச்சுருப்பாங்க. அதாவது உணவு தரக்கூடிய விலங்கு என்னென்ன, ஸோ மற்றபடி பொருள் இந்த பட்டு கம்பளி இந்த மாதிரி இது இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தரக்கூடிய விலங்குகள் என்ன அப்படின்ற மாதிரி பிரித்து கொஞ்சம் அதை பற்றியில் கொஞ்சம் அதோடய இன்னொரு பேர் என்ன, அது எங்கே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த லெசனில் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். விலங்குகளும் அவற்றிலிருந்து பெறப்படுகின்ற பொருட்களும் மனிதனுக்கு பல வகைகளில் பயன்படுகின்றன. விலங்குகளின் உபயோகத்தை பொறுத்து அவை மூன்று வகைப்படும். ஒன்று என்னென்னா, உணவு தரும் விலங்கு, இன்னொன்று ரோமம் தரும் விலங்கு, இன்னொன்று இழுவை விலங்குகள் சொல்கிறாங்க. ஸோ உணவு தரும் விலங்குகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜெர்சி மாடு இருக்குல்ல, ஸோ அந்த மாடை சொல்லியிருப்பாங்க. ரோமம் தரும் விலங்குக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, லாமா, செம்மறியாடு, வெள்ளாடு இந்த மாதிரி ஆடுகளை வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. இழுவைக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, காங்கையம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் அந்த ரெட் கலரில் இருக்க உணவு தர விலங்குகளை ஜெர்சி போட்டிருப்பாங்க. ரோமம் தர விலங்குகளை ரெட் கலர் போடலை, செம்மறியாடு வெள்ளாடு இல்லாமல் சொல்லி போட்டிருப்பாங்க. இழுவை இயந்திரத்தில் காங்கையும் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் அந்த ஃபஸ்ட்டில். தென் சில பசுக்கள் ஒரு நாளுக்கு 16 லிட்டர் பால் அல்லது ஒரு வருடத்திற்கு 6000 லிட்டர் பாலை தருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? குவெஸ்டின்ஸ் கேட்கலாம். தென் இதை பற்றி லைட்டாக கொஞ்சம் பார்ப்போம். விலங்குகளிலிருந்து பெறப்படும் பொருட்கள் என்னென்னா, தேனை, பால், பட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இதை பற்றி கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். விலங்கினங்கள் நமக்கு கம்பளி, பட்டு, பால், தேன், இறைச்சி, தோல், முத்து, முட்டை, அரக்கு போன்ற பல வகைப்பட்ட பொருட்களை தருகின்றன. இவற்றிலிருந்து சிலவற்றை காண்போம். சொல்லியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு கம்பளி, செம்மறியாடு, வெள்ளாடு மற்றும் லாமாய் ஒரு வகை கம்பளி ஆடுகளிலிருந்து பெறப்படுகிறது, ரோமங்களிலிருந்து கம்பளி தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது இது நமக்கு தேவையில்லை. இது நமக்கு தெரிஞ்சதானே, பட்டு எதுலேருந்து எடுக்கிறாங்க, தோல், ஆடு மாடு, முத்து, அரக்கு, பால், தேன், முட்டை இதில் எதுலேருந்து வருதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இதை பற்றி கொஞ்சம் பின்னாடி கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். நம்ம இந்த கண்டல் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், 2004 டிசம்பர் 26 டேட் நல்லா பார்த்துக்கோங்க, 2004 டிசம்பர் 26. ஓகேவா? அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வளர்ந்த பழங்குடிகள் காட்டில் உள்ள விலங்குகளின் நடத்தைய சில மாற்றங்களை கண்டன. அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளில் அதன் மூலம் ஏதோ பெரிய ஆபத்து வரப்போவதை உணர்ந்தன. எனவே அத்தீவுகளில் உள்ள பாதுகாப்பான இடம் நோக்கி இடம்பெயர்ந்தன. சிறிது நேரத்திற்கு எல்லாம் அத்தீவுகள் சுனாமி தாக்கியது. அங்கிருந்த மக்கள் காப்பாற்றப்பட்டன. அதாவது இயற்கையில் பேரழிவு ஏதோ வரப்போகுது அப்படின்னா, முதல்ல விலங்குகளுக்கு முதல்ல தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்களாக சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது, இதை சொல்லியிருக்காங்க. சுனாமியோட டேட் பார்த்துக்கோங்க, 26 டிசம்பர் 2004. ஓகேவா? விலங்குகளிலிருந்து பெறப்படும் இலைகள். ஸோ இதில் குளிர்காலத்தில் ஒரு நாள் செல்வன் தன் பாட்டி, அது இது வந்து கதை போட்டிருப்பாங்க. ஸோ வேணாம் விட்டுருங்க. இங்கே கம்பளி வாங்க. இதில் இந்த கம்பளியை ரெண்டு விதமாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஒன்று சொரசொரப்பான ரோமம், இன்னொன்று மிருதுவான மெல்லிய ரோமம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக பிரித்து வச்சுருப்பாங்க. இது எது இதிலிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மற்றபடி ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. செம்மறியாடு, வெள்ளாடு, சடை எருமை, சடை எருமை அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் யாக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சடை எருமைக்கு எக்ஸாம்பிள் யாக்கு. இது எங்கே கிடைக்குன்னா, திபெத் மற்றும் லடாக் பகுதியில் வந்து அதிகமாக இருக்கும். சடை எருமையிலிருந்து பெறக்கூடிய அந்த கம்பளியை வந்து திபெத் மற்றும் லடாக்கில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. தென் அங்கோரா ஆடுகளிலிருந்து பெறக்கூடிய கம்பளி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எதுலேருந்து அதிகமாக எடுக்கிறாங்கன்னா, செம்மறியாடு, வெள்ளாடு, சடை எருமை மற்றும் யாக்கு. சடை எருமை மற்றும் யாக்கு இல்லை, சடை எருமைக்கு இன்னொரு பெரிய யாக்கு, இன்னொன்று வந்து அங்கோரா. இந்த நாலுலேருந்து அதிகமாக எடுக்கிறாங்க. ஓகேவா? என்னென்னா, செம்மறியாடு, வெள்ளாடு, சடை எருமை, அங்கோரா நாலுலேருந்து எடுக்கிறாங்க. சடை எருமைக்கு இன்னொரு பெரிய யாக்கு. இந்த சடை எருமை எங்கே அதிகமாக இருக்குன்னா, திபெத் மற்றும் லடாக் பகுதியில் அதிகமாக இருக்கும். தென் அங்கோரா அப்படிங்கிறது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அதிகமாக இருக்கும். ஓகேவா? தென் இதனுடைய ரோமம் புரதத்தினால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. தென் பஸ்மினா ஆடு இருக்குல்ல, ஸோ அதிலிருந்து கூடிய அதிலிருந்தும் சால்வைகள் தயாரிக்கிறாங்க. அதோடய முடியிலிருந்து அது ரொம்ப மிருதுவானதாக இருக்கும். ஸோ அது வந்து இருக்கிறதுலே விலை உயர்ந்தது அப்படின்னா, இந்த பஸ்மினா ஆட்டிலிருந்து பெறக்கூடிய சால்வை தான் இருக்கிறதுலே விலை உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் பயோக்ளிப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இந்த பயோக்ளிப் அப்படின்னா என்னென்னா, ஆட்டோட
தோலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அதனுடைய ரோமத்தை மட்டும் எடுக்கிறாங்கல்ல, ஸோ அந்த மெத்தடுக்கு பேர் பயோகிளிப்புன்னு சொல்லுவாங்க. இதை யார் கண்டறிந்தாங்கன்னு பார்க்கும்போது முதல் முதலாக ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் தான் முதல் முதலாக கண்டறிஞ்சாங்க. ஸோ இதான் கம்பளியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ மறுபடியும் ரீட் பண்ணிக்கலாம். செம்மறியாடு, வெள்ளாடு, சடையிறமைக்கு இன்னொரு பேர் யாக்கு சொல்லியிருக்காங்களா, போன்ற விலங்குகளின் தோலிலிருந்து பெறப்படும் தடித்த ரோமங்களுக்கான இடையே கம்பளி எனப்படும். இது புரதத்தினால் ஆனது. தமிழ்நாட்டின் கம்பளி உற்பத்திக்கான பல்வேறு வகையான செம்மறியாட்டியான வளர்க்கப்படுகின்றன. செம்மறியாட்டின் தோலிலிருந்து பெறப்படும் ரோமம் இரு வகைப்படும். அவை சிறப்பான ரோமம், மிருதுவான மெல்லிய ரோமம். பொதுவாக மெல்லிய ரோமங்கள் கம்பளிகளை தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. திபெத் மற்றும் லடாக் பகுதிகளில் பொதுவாக சடை எருமை கம்பளி கிடைக்கின்றன. சொல்லியிருந்தால அந்த பாயிண்ட்டு, ஜம்மு மற்றும் காஷ்மீர் பகுதியில் உள்ள அங்கோரா வேளாடுகளிலிருந்து பெறப்படும் கம்பளி அங்கோரா கம்பளி எனப்படுகிறது. காஷ்மீரில் உள்ள வேளாடு பஸ்மினா, காஷ்மீரில் பஸ்மினான்னு இருக்கும். ஓகேவா, இதை நான் இப்போ ஸ்டார்டிங் சொல்லும்போது சொல்லலை. பஸ்மினாவின் சால்வை வந்து ரொம்ப மிருதுவானதாக இருக்கும், விலகி விழுந்துன்னு சொன்னால் அது காஷ்மீர் பகுதியில் இருக்கும். இதன் கீழ்ப்பகுதியில் உள்ள ரோமங்களிலிருந்து நெய்யப்படும் மிருதுவான சால்வையே பஸ்மினா சால்வைகள் என சொல்கிறாங்க. தென் இங்கே சொல்லியிருக்காங்கல்ல இந்த பயோ கிளிப்பு, ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் ஆட்டில் இருந்து ரோமத்தை கத்திரிக்க ஒரு புது முறையை கண்டுபிடித்தனர். தோலினை சேதப்படுத்தாமல் கம்பளியை எடுக்கும் இந்த புதிய முறைக்கு பயோ கிளிப் என்று பெயர். கம்பளி பதப்படுத்துற விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஒன்றும் சொல் மற்றபடி ஒன்றும் சொல்லிக்க மாட்டாங்க. தென் பட்டு, பட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த பட்டு அப்படிங்கிறது மொதல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பட்டு புழுவினுடைய உமிழ்நீர் சுரப்பி தான் நம்ம பட்டா வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, மற்றபடி அது வேறு ஒன்றுமே கிடையாது, அதோடய உமிழ்நீர் சுரப்பி. தென் அந்த மல்பெரி பட்டு புழுவோட இளம் உயிர் கூடு இருக்குல்ல, அதுதான் நம்ம கப்புன்னு சொல்லுவோம். அதை தன்னை சுற்றி அதனுடைய உமிழ்நீர் சுரப்பினால் ஒரு கூடு மாதிரி கட்டி வச்சுக்கோம். அதைத்தான் நம்ம வந்து எடுத்து அதை சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து அதை வந்து நம்ம பட்டா யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அதோடய பேர் வந்து கக்கூன்னு சொல்லுவாங்க, அந்த கூட்டுக்கு பேர். ஓகேவா, முதல் முதலாக பட்டை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு சீன பேரரசின்னு சொல்ல, சீன பேரரசி தான் சைலிங்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு தான் வந்து முதல் முதலாக இந்த பட்டை வந்து கண்டுபிடிச்சிச்சு. ஓகேவா, தென் இதனுடைய சில வகைகள்னு சொல்லியிருக்காங்க, மல்பெரி, டசார், எரி, முகா அப்படின்னு சொல்லி சில வகைகள் சொல்லியிருக்காங்க. இதில் மல்பெரி வகை பட்டு தான் நம்ம இதுக்கு அதிக அளவில் பயன்பாட்டில் இருக்குது. இப்போதைக்கு மல்பெரி அப்படிங்கிற பட்டு தான் அதிக அளவில் பயன்பாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியா அப்படிங்கிறது இரண்டாவது இடத்துல இருக்குது பட்டு உற்பத்தியில். ஓகேவா, தமிழ்நாட்டில் சில இடம்னு பார்த்துக்கிட்டோன்னா காஞ்சிபுரம், சிறுவங்காடு, சிறுவன்காடு, திருப்புவனம், ஆரணி, சாரி, இந்த பிளேசஸில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பட்டு உற்பத்தி பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இதான் பட்டில் சொல்லியிருப்பாங்க, மற்றபடி ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட்டு என்பது பட்டுப்பூச்சியிடமிருந்து பெறப்படும் இயற்கை இலையாகும். பட்டுப்புழுக்களின் உமிழ்நீர் சுரப்பிகளில் சுரக்கப்படும் புரதப் பொருளை பட்டு இலையாகும். ஓகேவா, சொன்னோன்னா மல்பெரி பட்டுப்புழுக்களின் இளம் கூட்டு உயிரி கூடு, அதாவது அந்த இளம் உயிரி அந்த கூடு இருக்குல்ல, சாதா வந்து கக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, தென் அதனுடைய வகைகள் இது யார் கண்டுபிடிச்சான்னு சொன்னோம்னா சீனர்கள் கண்டுபிடிச்சாங்க. இது எதுக்காக பயன்படுகிறது, பட்டாடை, பாராசூட்டு தயாரிக்க, தொலைபேசி கம்பியெலாம் இதுக்கெல்லாம் பயன்படுது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ பட்டுப்புழுவின் வளர்ப்பு நான் சொன்ன இந்த நாலு, இது மல்பெரி, டசார், எரி, முகான்னு சொன்னேன்ல, ஸோ அது ஸ்டேட் அப்படியே கீழே வந்துருங்க, மற்றபடி ஒன்றும் அவசியம் இல்லை. இது எப்படி வரும்னு சொல்லுவாங்க, இப்படிதான் பட்டுப்பூச்சியை முட்டையிட்டு அந்த இலையிலேருந்து தென் அந்த இளம் உயிரி கூட இருக்கும், தென் அந்த கூடையிலேருந்து கூட்டு உயிரி வாழ்க்கை, மறுபடியும் அது பட்டுப்பூச்சியாக மாறும்னு சொல்லுவாங்க. அந்த இளம் உயிரோடு இருக்கும்போது அதை ஃபில்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், வேக வச்சு அதுலேருந்து பட்டு எடுத்துப்போம். ஸோ இதான் சொல்லியிருப்பாங்க. சீனாவை சேர்ந்த சைலிங்ஸ் என்ற பேரரசி தான் முதன் முதலில் பட்டை கண்டுபிடித்ததாக நம்பப்படுகிறது. இந்தியா உலகின் பட்டு உற்பத்தியில் இரண்டாம் இடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டின் பட்டு உற்பத்தி செய்யப்படும் முக்கிய இடங்களில் காஞ்சிபுரம், சிறுவன்தாடு, திருப்புவனம், ஆரணியாகும். ஸோ சொல்லலாம் இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு. தென் அதுக்கடுத்து எங்கே வராங்கன்னா தேன் வராங்க. ஸோ தேன் அப்படிங்கிறது நம்ம விலங்குகளிலிருந்து பெறக்கூடிய, விலங்குகள், பூச்சிகள் அப்படின்னு சொல்லலாம், அதிலிருந்து பெறக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம வந்து பார்க்குறோம். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தேனில் முக்கியமாக ராணி தேனின்னு ஒன்று இருக்கும், ட்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரோன் அப்படிங்கிறது ஆண் தேனி, ராணி அந்த வரும் சாரி. இதில் வந்து பாருங்கள் தேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ராணி தேனின்னு ஒன்று இருக்கும், ஆண் தேனின்னு இருக்கும், இன்னொன்று வேலைக்கார மலட்டு தேனின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த ராணி தேனி எதுக்காகவும் முட்டையிறதுக்காக பயன்படும், ஆண் தேனி வந்துட்டு இனப்பெருக்கிறதுக்காக பயன்படும், வேலைக்கார தேனி வந்துட்டு அந்த இதை சேமிக்கிறதுக்காக, தேன் இது மாதிரி சேமித்து இது பண்ணுறதுக்காக பயன்படும். ஓகேவா, இதில் இந்த ராணி தேனி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரே ஒரு தேனி மட்டும்தான் ஒரு தேன் கூடில் இருக்கும். ஆண் தேனிங்கிறது சில நூற்றுக்கணக்கான ஆண் தேனிகள் இருக்கும், இனப்பெருக்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படும், வேறு எதுவும் பண்ணாது.
தென் வேலைக்கார தேனீ, வேலைக்கார மலட்டு தேனீன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுக்காகனா உணவுப் பொருளை சேமித்து வச்சு அந்த இதை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த வேலைக்கார தேனீ வந்து பயன்படும். ஓகேவா, இது வந்து சொல்லியிருப்பாங்க. தென் வந்துட்டு சில வகைகள் சொல்கிறாங்க, இந்திய தேனீயில் ஒரு மூணு வகைகள் சொல்கிறாங்க. தென் வந்து வளர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தேன் இனத்தை வந்து சொல்கிறாங்க. இந்திய தேனீயில் பார்க்கும்போது பாறை தேனி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு என்ன பேர்னா இன்னொரு பேர் ஏபிஸ் டார்சேட்டான்னு சொல்கிறாங்க. பாறை தேனிக்கு ஏபிஸ் டார்சேட்டா. சிறிய தேனின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஏபிஸ் புளேரியா, ஏபிஸ் புளேரியா. ஓகேவா, தென் இந்திய தேனின்னு சொல்லுவாங்க, ஏபிஸ் இண்டிகா. இந்த மூணு தேனி வந்துட்டு இந்தியவினுடைய வகை தேனிகளில் நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, பாறை தேனி, சிறிய தேனி, இந்திய தேனி. ஓகேவா, பாறை தேனிக்கு ஏபிஸ் டார்சேட்டா, சிறிய தேனிக்கு ஏபிஸ் புளோரியா, இந்திய தேனிக்கு ஏபிஸ் இண்டிகா. ஓகேவா, ஸோ இது சொல்கிறாங்க. தென் இது போக நம்ம செயற்கையாக வளர்க்குறோம்ல நாமளா, அந்ததுக்கு உகந்ததாக ஒரு தேனி இனத்தை சொல்கிறாங்க. அது என்னென்னா ஏபிஸ் மெல்லிபெரான்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, இது வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப ஒரு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. இது எந்த இனத்தை, இப்போ இந்திய தேனீக்கள் மூணு சொன்னோம், அது மாதிரி இது எதை சேர்ந்ததுன்னு பார்க்கும்போது இத்தாலிய இனத்தை சேர்ந்தது. ஏபிஸ் மெல்லிபெரா அப்படிங்கிறது இத்தாலிய இன வகை தேனியை சேர்ந்தது. ஓகேவா, தென் இதை நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இது போக ஒரு தேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் சுகர் வந்துட்டு 75% இருக்கும், நீர் வந்துட்டு 17%, தாது உப்புகள் 8% இருக்கும் ஒரு தேனில். ஓகேவா, தேன் ஒரு சொட்டு எடுத்துக்கிட்டோன்னா அதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணோன்னா சுகர் 75% இருக்குமா. அப்போ தேன் சாப்பிட்டா எவ்வளோ இதாகும்னு பார்த்துக்கோங்க. தென் வந்து கோழி வளர்ப்பு. இந்த கோழி வளர்ப்பில் நமக்கு கொடுக்கறது என்ன அப்படி கொடுத்துருப்பாங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டு, ஒரு கோழி அதனுடைய முட்டையை அடக்கப்படும் நாள் எத்தனைன்னு கேட்டோன்னா 21 நாள். ஓகேவா, அதுக்கடுத்து அதை வந்து குஞ்சு பொறிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முட்டையினுடைய உற்பத்தியை பெருக்கிறதுக்காக அதிகப்படுத்த மக்களோட புதிய அறிவியல் நடைமுறை, அந்த புரட்சி என்ன புரட்சினா வெள்ளி புரட்சி. நல்லா பாருங்கள், முட்டையினுடைய உற்பத்தி பெருக்கிறதுக்கு கொண்டு வரப்பட்ட புரட்சி வெள்ளி புரட்சி. ஸோ இதை நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. தென் விலங்குகளின் பாதுகாப்பும் பராமரிப்பும். இந்த விலங்குகளின் பாதுகாப்பும் பராமரிப்பும்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம இங்கே வந்து அதிகம் எங்கெங்கே இருக்குன்னா விலங்குகள் பாதுகாப்புக்கு, வேடந்தாங்கல், முதுமலை, முண்டந்துறை, களக்காடு, கோடியக்கரை இந்த மாதிரி பிளேசஸில் விலங்குகள் பாதுகாப்பு மையங்கள் இருக்குது. தென் இது போக அழிவு நிலையில் உள்ள விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்ன அமைப்புன்னு கேட்டால் ப்ளூ கிராஸ். நல்லா பாருங்கள், ப்ளூ கிராஸ். ஓகேவா, தமிழ்நாட்டினுடைய அந்த மாநில விலங்கு என்ன வரையாடு, இது ஒரு க்வெஸ்சன் தான் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி இந்த விலங்குகள் பாதுகாப்பில் ஒன்றுமே கிடையாது. இங்கே சொல்லியிருக்காங்கல்ல இங்கே இங்கே ரைட்டில், ப்ளூ கிராஸ் என்பது விலங்குகளின் பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாகும். பராமரிப்பு இல்லாத விலங்குகளுக்கு இருப்பிடம் ஏற்படுத்தி தருவதும் பாதுகாப்பை தருவதும் இதனுடைய நோக்கமாகும். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சரணாலயங்கள் பாருங்கள், வேடந்தாங்கல், முதுமலை, முண்டந்துறை, களக்காடு மற்றும் கோடியக்கரை, இதுதான் சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு என்னென்னா வரையாடு. ஸோ இதான் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் லெசனில் பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் அப்படின்னா இதுதான், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுக்கடுத்து என்ன லெசன் அப்படின்னா செகண்ட் வந்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளினுடைய உணவூட்டம். இதில் நம்ம தாவரங்களுடைய உணவூட்டத்தில் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, என்ன பார்த்தோம், தற்சார்பு ஊட்டமுறை, பிரச்சார்பு ஊட்டமுறைன்னு பார்த்தோம். ஓகேவா, தற்சார்பு ஊட்டமுறையில் நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்கள், பச்சையம் இருக்கிறதுனால தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து கொண்டுச்சுன்னா அது வந்து தற்சார்பு ஊட்டமுறை வகை உயிரினம்னு சொல்லுவாங்க. தமக்கு தேவையான உணவை இன்னொரு உயிரினம்லேருந்து எடுத்துக்கிடுச்சு அப்படின்னா அது வந்து பிரச்சார்பு ஊட்டமுறைன்னு சொல்லுவாங்க. ஸோ பசுந்தாவரங்கள் மட்டும்தான் எப்படி சொல்கிறது தற்சார்பு ஊட்டமுறையும், மற்ற எல்லாமே வந்து பிரச்சார்பு தான். நாமளே வந்து இன்னொரு உயிரினத்தை எடுத்து அதிலேருந்து ஆற்றல் எடுத்துக்குவோம். ஸோ நம்மளை வந்து பிரச்சார்பு விட்டுருந்தான். ஸோ இதில் வந்து சில வகைகள் இருக்குது பிரச்சார்பில், எப்படி எப்படி அது உணவை எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து சில ஒரு நாலு வகையை சொல்லியிருக்காங்க. ஒன்று ஒட்டுண்ணி, இன்னொன்று சார் உண்ணி, இன்னொன்று பூச்சி உண்ணும் தாவரம், இன்னொன்று கூட்டுயிர் தாவரம்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த ஒட்டுண்ணி தாவரத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா கஸ்கூட்டா சொல்லுவாங்க. ஒட்டுண்ணி தாவரத்துக்கு எக்ஸாம்பிள் கஸ்கூட்டா. தென் சாருண்ணி தாவரத்துக்கு எக்ஸாம்பிள் காளான். தென் பூச்சி உண்ணும் தாவரத்துக்கு நெப்பந்தஸ். நெப்பந்தஸ் இது எதுக்காக பூச்சி உண்ணது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு நைட்ரஜன் சத்து வந்து கம்மியாக இருக்கும் அந்த தாவரத்துக்கு. ஓகேவா, நைட்ரஜன் சத்து கம்மியாக இருக்கிற பட்சத்தில் அது வந்து நைட்ரஜன் எடுத்துக்கிறதுக்காக பூச்சி உண்ணு, அதில் பூச்சி உண்டு அதில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை எடுத்துக்கும். ஸோ அதான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், சார் உண்ணிக்கு எக்ஸாம்பிள் என்ன காளான் மற்றும் ரொட்டி காளான்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுண்ணிக்கு எக்ஸாம்பிள் கஸ்குட்டா, அதோட இன்னொரு பேர் சடதாரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த நெப்பந்தஸ்ன்னு சொல்லக்கூடிய பூச்சி உண்ணும் தாவரம். இன்னொன்று வந்து வீனஸ் பிளேட்ராய் அப்படின்னு சொல்லுது, சொல் அதுக்கூடிய அதுதான். ஸோ இங்கே லெஃப்ட் சைடு வந்துட்டு வீனஸ் பிளேட்ராய் அப்படிங்கிறது பூச்சி உள்ளே போகிறதும்,
ரைட் சைடு வந்து பூச்சி உள்ளே போனதுக்கப்புறம் அது க்ளோஸ் ஆகுறதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதான் இந்த மாதிரி தான் இருக்கும். தென் கூட்டுகிர் தாவரம். நம்ம கூட்டுகிர் தாவரம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது கூட்டுகிர் தாவரத்தை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. இதில் கூட்டுகிர் தாவரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இது கூட்டுகிர் தாவரத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக்கன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பிரசார்பு ஊட்ட முறையில் வந்திருக்கும். ஸோ விலங்குகளினுடைய உணவூட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஒரு காமனாக ஒரு விலங்கு பேசிக்காக எப்படி உணவை எடுத்துக்குது அப்படின்னா, ஒன்று உட்கொள்ளுதல், இன்னொன்று செரித்தல், அப்புறம் உறிஞ்சுதல், தன்மயமாதல் மற்றும் வெளியேறுதல். இப்படிங்கிறத சொல்லக்கூடிய அந்த அஞ்சு வகையான ப்ராசஸ் மூலமாக தான் ஒரு உணவூட்டத்தை எடுத்து ஆற்றலாக மாற்றி அதை வந்து வேஸ்டேஜை வெளியேற்றுறது. ஓகேவா? உட்கொள்ளுதல், நம்ம எடுத்து ஒரு சாப்பாடு எடுத்து வாய்க்குள்ள போட்டு மிண்டுட்டுருக்கோம்ல, ஸோ அதை உட்கொள்ளுதல் சொல்லுவாங்க. செரித்தல் அப்படிங்கிறது உள்ளே போனதுக்கப்புறம் அதில் அந்த செரித்தல் நிகழ்ச்சி நடக்கும். தென் உறிஞ்சுதல் அப்படின்னா, அந்த செரிக்கப்பட்ட உணவில் இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்லேருந்து இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த எனர்ஜியில் எடுத்துக்கிற ப்ராசஸ் தான் உறிஞ்சுதல். தன்மயமாதல் அதை எடுத்து நமக்கு யூஸ் பண்ணிக்கிறது, வெளியேறதுனா வேஸ்டேஜை வெளியேற்றுகிறது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் நடக்கும். இப்போ அதிகபட்சமாக இது வந்து முழு விழுங்கு ஊட்ட முறைன்னு என்னென்னா, ஒரு திடப்பொருளை எடுத்து அப்படியே வாய்க்கில் போட்டு மீண்டும் சாப்பிட்றோம்ல, அதான் நம்ம. ஸோ அது போக இந்த அனிமல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ப்ராசஸ் சொல்லியிருப்பாங்க, உட்கொள்ளுதல், செரித்தல், உறிஞ்சுதல், தன்மை மாதல், வெளியேறுதுன்னு சொல்லிட்டு. இப்போ அது மாதிரி அமீபா அப்படிங்கிறது ஒரு செல் இருக்குது. ஸோ அமீபாங்கிறது ஒரே ஒரு செல் உயிர் தான். ஸோ இந்த இதுக்குள்ளேயும் இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. ஓகேவா? இந்த ஒரு செல் உயிரினத்துலேயும் இந்த உணவு உட்கொள்ளுதல், செரித்தல், உறிஞ்சுதல், தன்மயமாதல், வெளியேறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ப்ராசஸும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ திடப்பொருள் அந்த உடம்புக்கு மேலே ஒட்ட வச்சுக்கிட்டு அது மூலமாக உள்ளே உறிஞ்சி சாப்பிட்டு இது பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து அதான் கதையில் சொல்லியிருப்பாங்க. ஸோ வேணா ரீட் பண்ணிக்கலாம். அமீபா ஒரு செல் உயிர் எனப்படுகிறது. ஓகேவா? அது வந்து ஒரு செல் உயிர் தான். இது தேங்கிய நீர்நிலைகளில் வாழ்கின்றன. இவை நுண்ணுயிர்களை உட்கொள்கின்றன. அமீபா ஒரு செல் உயிரியாக இருந்த போதிலும் திட உணவை உடல் மேற்பரப்பு வழியாக எடுத்துக்கொள்கிறது. அதெல்லாம் இவ்வகை உணவூட்டத்திற்கு முழு விலங்கு ஊட்ட முறை. ஓகேவா? பாருங்கள், முழு விலங்கு ஊட்ட முறை. ஒரு செல் உயிர் தான், ஆனால் திடப்பொருளை வாங்கி அது வந்து சாப்பிட்டுட்ருக்காமா அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி ஒன்றுமே கிடையாது. மனிதனுடைய செரிமான மண்டலம், மனிதனுடைய செரிமான மண்டலத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இதில் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, ஸ்டார்டிங்கில் வாயில் ஆரம்பித்து மலக்குழி வழியாக வெளியேறதில்ல, அது வரைக்கும் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. இதில் நமக்கு எல்லா கண்டென்ட்டும் தெரியும். இதில் நமக்கு தெரியாத கண்டென்ட் என்னென்னு பார்க்கும்போது, சிறுகுடல், சிறுகுடல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், சிறுகுடலின் நீளம் எவ்வளோ இருக்குன்னா 7 மீட்டர் இருக்கும். பெருங்குடலின் நீளம் 1.5 மீட்டர் நீளம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டு முக்கியமான கண்டென்ட்டு. தென் உணவு மண்டலத்திலும் உணவானது அனைத்து செரிமான நிலைகளையும் கடக்க சராசரியாக 24 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. இது ஒரு முக்கியமான கண்டென்ட் பார்த்துக்கோங்க. தென் வந்து நம்ம இந்த பெருங்குடல்ல இருந்து மலக்குழி வழியை வெளியேறதுக்கு அந்த வேஸ்டேஜ் எப்படி வரும்னா, குடல் தசை அலைவு அதனுடைய அந்த மாதிரி அலைவு மூலமாக தான் வெளியேறும்னு சொல்லுவாங்க. மற்றபடி இதில் ஒன்றுமே கிடையாது. தென் பற்கள், பற்களினுடைய வகைகளில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சரி இதுக்கு முன்னாடி பற்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் பார்த்துடலாம். ஸோ இதில் அந்த தன்மை மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, செரித்தல் தன்மை மாதிரி, அதில் வந்து கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு குளுக்கோஸாக மாற்றப்படும். ஓகேவா? செரித்தல் ப்ராசஸின் போது கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது சிதைக்கப்பட்டு குளுக்கோஸாக மாறும். நல்லா பாருங்கள், செரித்தலின் போது கார்போஹைட்ரேட், நம்ம உட்கொள்ளக்கூடிய அந்த உணவு கார்போஹைட்ரேட் அப்படின்னா என்னென்னா, இட்லி தோசை இந்த மாதிரி அரிசியில் வந்து கார்போஹைட்ரேட் சத்து தான் அதிகமாக இருக்கும். அது வந்து குளுக்கோஸாக மாற்றப்படுகிறது. புரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து சிதைக்கப்பட்டு அமினோ அமிலங்களாக மாற்றப்பட்டு நம்மளுடைய உடம்புக்கு எடுத்துக்கிறான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் இந்த கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக மாற்றுதில்லை. இப்போது நம்ம வந்து அனிமல்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா, புல் வந்து சாப்பிடுது. நாம் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, செரிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னா, அங்கே அந்த புல்லில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம அதை வந்து சிதைக்கிறதுக்கு மாடுகளில் வந்துட்டு அதுக்கான அமிலங்கள் ஆட்டோமேட்டிக்காக சுரக்கும். ஆனால் நமக்கு வந்து அது சுரக்கிறது ரொம்ப கம்மி. அதனால் அந்தளவுக்குடைய கார்போஹைட்ரேட்டை செரிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து அந்த அமிலங்கள் வந்து ஜென்ரேட் ஆகாது நம்மளுடைய உடம்புல. அதனால் நமக்கு செரித்தல் ப்ராசஸில் வந்து ப்ராப்ளம் வரும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மாடு மாதிரி வேறு எதுவும் சாப்பிட மாட்டோம். ஓகேவா? தென் பற்கள், பற்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு வகையான பற்கள்னு சொல்லுவாங்க. ஒன்று பால் பற்கள், இன்னொன்று நிலைத்த பற்கள்னு சொல்லுவாங்க. பால் பற்களினுடைய எண்ணிக்கை 20, நிலைத்த பற்களினுடைய எண்ணிக்கை வந்துட்டு 32 சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த நிலைத்த பற்களில் 4 வகையை சொல்லுவாங்க. வெட்டும்பல், கோரைப்பல், முன்கடவாய்ப்பல், பின்கடவாய்ப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 இருக்கும், கீழே 4 4 4 4, மேலே 4 4 4 4, மொத்தம் 32 பல் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது போக இந்த பற்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, பறவைக்கு எல்லாத்துக்குமே பல் கிடையாது. பறவைக்கு எல்லாத்துக்குமே பல் கிடையாது. ஓகேவா? எலிக்கு வந்து தொடர்ச்சியாக பல் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க.
நிற்காமல் போயிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சீதா வந்து சொல்லியிருப்பாங்க, யானையின் எட்டும் பொருட்கள் நீச்சி அந்த முன்னாடி பார்த்துட்டோம், சில மனிதர்களுக்கு மட்டும் 32 பொருட்கள் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. தென் அசை போடும் பாலூட்டிகள், இந்த அசை போடும் பாலூட்டிகள் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸோ மாடு எடுத்துட்டு அப்படின்னா ஸ்டார்டிங்கில் போட்டிருக்காங்க பாருங்கள், புல் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அந்தளவுக்கு மெல்லாது சாப்பிட்டு முழுங்கிட்டே இருக்கும், கொஞ்சம் நேரம் கழித்து படுத்துட்டு என்ன பண்ணுன்னா அந்த சாப்பிட்ட புல்லை மறுபடியும் வாய்க்குள்ளே எடுத்து மறுபடியும் மெண்டு உள்ளே அனுப்பும். ஓகேவா, ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், அந்த இறைப்பையில் கிட்டத்தட்ட இதுக்கு வந்து 4 அறைகள், ஓகேவா, இதில் வந்து பார்த்தோன்னா மாட்டுக்கு இறைப்பையில் 4 அறைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் முதல் அறையினுடைய பெயர் வந்து ரூமன், ஸோ இங்கே போட்டிருக்காங்கல்ல ரூமன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரூமன் என்ன பண்ணுன்னா முதல் அறையில் அந்த ரூமன் அப்படிங்கிறதுலாம் வந்து வேஸ்டேஜ் எல்லாம் சேமிக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் முத முதல்ல அந்த மெண்ட உடனே உள்ளே வச்சுருக்கோம், அங்கே போயிட்டு சில அமிலங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி அது வந்து புல் கொஞ்சம் சிதைக்கப்பட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்க்குள் எடுத்து மென்று அதை ஒரு திரும்ப அனுப்பும், திரும்ப அனுப்புறதில்ல அந்த ப்ராசஸ் ஆசை போடுதில்ல அந்த ப்ராசஸ் வந்து ஆகார கவலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இங்கே இருக்கலாம் அந்த இறைப்பையில், ஸோ அந்த ப்ராசஸ் தான். ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த ரூமன் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு முதல் அறையில் சேமிக்கப்பட்டு அங்கே சில ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் அந்த ரெண்டாவது அந்த அரைக்கிறதுக்கு வாயில் போட்டு மெல்றதுக்கு வருதுல, ஸோ அதான் வந்து சொல்லுவாங்க. சில பாக்டீரியாவின் உதவியினால தான் என்ன பண்ணுதுன்னா அந்த புல்லை வந்து செரிமானம் அடைய செய்கிறதுக்கு சில பாக்டீரியாவின் உதவியினால சிதைச்சு தான் மறுபடியும் வாய்க்குள்ள வரும் ரெண்டாவது மெல்றதுக்கு, ஸோ உடனே வராது, சில பாக்டீரியாவின் உதவினால் சிதைக்கப்பட்டு தான் மறுபடியும் செகண்ட் ஆப்ஷன் வரும். தென் அதுக்கடுத்து தான் வந்து செரித்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி அதிலிருந்து தன்மை மாதல் ப்ராசஸ் ஆகிட்டு ஃபுட் எடுத்துக்கிட்டு வெளியேறும். ஓகேவா, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து பாருங்கள், ஒரு மாடு கிட்டத்தட்ட 40,000-லிருந்து 60,000 முறை வந்து தினம் அசைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அசைப்படுதுன்னா மெல்றது. ஓகேவா, மற்றபடி இந்த லெசன்லேயும் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த லெசன்லேருந்து அடுத்து வந்துடலாம். ஸோ இதுக்கு அடுத்த லெசன் அப்படின்னா ரொம்ப பேசிக்காக இருக்கும், ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, நான் ஃபுல் லெசன் ரீட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். எப்படி நம்ம இருக்கிற முக்கியமான கண்டென்ட் சொல்கிறேன், ஸோ முக்கியமானது மட்டும் நான் மறுபடியும் ஒரு தடவை ரீட் பண்ணுறேன், ஸோ என்ன ரீட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ண தாட் வரணும்ல, அதுக்காக ஸ்டேட்டஸ் லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உயிரிகளினுடைய பண்புகள், உயிரணுக்களால் உருவாக்கப்படும் உயிரிகள் உயிர் உள்ளவை எனப்படுகின்றது. என்னென்னு பாருங்கள், உயிர் அணுக்கள் அது என்னென்ன எக்ஸாம்பிள்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகள். உயிர் அணுக்கள் அற்ற திடப்பொருட்களால் ஆனவை உயிரற்றவை எனப்படுகிறது, எடுத்துக்காட்டு கற்பாறை மற்றும் புத்தகம். ஸோ இதில் முக்கியமானதுன்னா ஸ்டேட்டை ரைட்டில் பாருங்கள், ஸோ வார்மிங் என்ற தாவரவியல் அறிஞர் தாவரங்களை நீர் தேவைகளினுடைய அடிப்படையில் 3 வகையாக பிரித்தார். தண்ணி தேவைப்படும் அடிப்படையில் தாவரங்களை 3 வகையாக வார்மிங் அப்படிங்கிற ஒரு பிரித்தார். அப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவியல் விஞ்ஞானிகளும் ஒவ்வொரு விதமாக வந்து அந்த தாவர உலகத்தையும் விலங்கு உலகத்தையும் வகைப்படுத்தினாங்க. அதில் இவர் வார்மிங்கிற தாவர உலகத்தை அதில் நீர் தேவையினுடைய அடிப்படையில் 3 விதம் பிரித்தார். ஒன்று நீர்வாழ் தாவரம், இன்னொன்று இடைநிலை தாவரம், இன்னொன்று வறண்ட நில தாவரம்னு சொல்லிட்டு. இந்த நீர்வாழ் தாவரத்தில் 3 டைப் இருக்கும், நீர்வாழ் தாவரத்துலேயும் 3 டைப்பு. ஒன்று என்னென்னா தனித்து மிதக்கும் நீர்வாழ் தாவரம், இன்னொன்று வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரம், இன்னொன்று மூழ்கிய நீர்வாழ் தாவரம். ஸோ தனித்து மிதக்கும் நீர்வாழ் தாவரத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆகாய தாமரை. ஓகேவா, இதனுடைய வேரும் தண்ணிக்கின அதுலேயே தான் அங்கேயே தான் இருக்கும், கீழே தரையில் ஒட்டியிருக்காது, தண்ணியிலேயே தான் மிதக்கும். ஓகேவா, தனித்து மிதக்கும் நீர்வாழ் தாவரத்தில் எக்ஸாம்பிள் ஆகாய தாமரை சொல்கிறாங்க. தென் வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாமரைக்கு எக்ஸாம்பிள் அல்லி மற்றும் தாமரை சொல்கிறாங்க. இது வேர் வந்து கீழே தரையில் இருக்கும், ஆனால் பூவும் இலையும் வந்து மேலே இருக்கும். ஓகேவா, தண்ணிக்கு மேலே, அது வந்து வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரம். இன்னொன்று என்ன அப்படின்னா மூழ்கிய நீர்வாழ் தாவரம், எடுத்துக்காட்டு வாலிஸ்னேரியா. தண்ணிக்கு உள்ளுக்கு தான் இருக்கும் செடி, வெளியெல்லாம் தெரியாது, அதை வந்து சொல்கிறாங்க மூழ்கிய நீர்வாழ் தாவரத்தில் வாலிஸ்னேரியான்னு சொல்கிறாங்க. தென் இடைநில தாவரம், இது வந்து மிதமான தண்ணி மிதமான வெப்பம் இந்த மாதிரி இருந்தாலே போதும், ஆவரேஜ் இருந்தாலே போதும் வளரும் அப்படின்றாங்க. அது வந்து கோதுமை, மக்காசோளம், சூரியகாந்தி, மா, வேம்பு இதெல்லாம் சொல்கிறாங்க. தென் வறண்ட நில தாவரத்துக்கு எக்ஸாம்பிள் சப்பாத்தி கல்வி. ஓகேவா, தென் அதுக்கடுத்து சிறு செடிகள் மற்றும் புதர் செடிகள்னு பிரிக்கிறாங்க. ஸோ சிறு செடின்னு எடுத்துக்கிட்டால் முள்ளங்கி, கோதுமை, நெல், சூரியகாந்திலாம் சிறு செடியிலையும், புதர் செடியில் எக்ஸாம்பிள் ரோசா, மல்லிகை, குரோட்டன்ஸ், துளசி, எலுமிச்சைலாம் புதர் செடியில் பிரிக்கிறாங்க. மரங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியும், வேம்பு, மா, தேக்கு, தென்னை, ஆலமரம்லாம் சொல்லுவாங்க. தென் தாவரத்தினுடைய பாகங்கள்,
தாவரத்தினுடைய பாகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இங்கே ரைட்டில் இருக்குல்ல சரிதான், மலர், தண்டு, இலை, வேர்னு சொல்கிறாங்க. வேர் வேர் எதுக்காகனா தண்ணி உறிஞ்சி தாவரத்தை கொடுக்கறதுக்காக பயன்படுகிறது. தண்டு எதுக்காகனா ஸோ அந்த இலைகளுக்கு தாவரத்தை ஒரு எப்படி சொல்ற ஒரு குழாய் மாதிரி தான், இலைகளுக்கு உணவு கொடுக்கறதுக்கும் தண்ணி கொடுக்கறதுக்கும் ஒரு குழாய் மாதிரி பயன்படுகிறது. தாவரத்துக்கு வலுவூட்டும் கொடுக்கிறது. ஸோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது தண்டு தான் பயன்படுகிறது. இலை எதுக்காகனா நீராவி போக பயன்படுத்துறதுக்கு, நீராவி போக்குறதுக்காகவும், தென் வந்துட்டு அந்த உணவை தாமே தயாரித்து கொடுக்குற ப்ராசஸ் இருக்குல்ல ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி, அந்த ப்ராசஸ்க்காகவும் பயன்படுகிறது. மலர் எதுக்காக அப்படின்னா இனப்பெருக்கத்திற்காக பயன்படுகிறது. மகரந்த சேர்க்கை இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, ஸோ அந்ததுக்காக வந்து இது வந்து பயன்படுகிறது. ஓகேவா? மற்றபடி இதில் ஒன்றும் கிடையாது. வேர் அந்த இதை பற்றி பார்க்க போகிறோம். வேர், தண்டு, இலை, பூ இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் இருக்குமா? இப்போ இந்த தாவரம் எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி தான் இருக்குமானா? ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதம் மாறி மாறி இருக்கும். ஸோ அது எந்த மாதிரி மாறி இருக்குது, அது என்னவா மாறி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பின்னாடி சொல்கிறாங்க. இப்போ வேர்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆணிவேர், வேற்றிட வேர்னு சொல்லி ரெண்டு இருக்கும். ஆணிவேர் தொகுப்பு, வேற்றிட வேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆணிவேர் தொகுப்பு அப்படிக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லப்போனா, ஆணிவேர்னா இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும், நேராக கீழே போயிட்டுருக்கும். இப்போது ஒரு வேம்பு மரத்தெலாம் கட் பண்ணோன்னா வேர் பெருசாக போயிட்டே இருக்கும்ல, ஸோ அதை ஆணிவேர்னு சொல்லுவாங்க. வேற்றிட வேர் தொகுப்புக்கு நெல்லுனா நெல்லை ஈஸியாக போடுங்களா, அது வந்து பக்கத்தில் சின்ன சின்னதாக இருக்கும்ல, ஸோ அதை வந்து வேற்றிட வேர்னு சொல்லுவாங்க. தென் தண்டு தொகுப்பு, தண்டு தொகுப்பு எதுக்காக பயன்படுகிறது நமக்கு தெரியும். ஸோ தண்டு தாங்குதல் மற்றும் கடத்துதல் ப்ராசஸ்ஸு. தாங்குதல் அப்படின்னா ஸ்ட்ரென்த்துக்கும், கடத்துதல் அப்படிங்கிறது நீரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக பயன்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. இலை அப்படிங்கிறது எதுக்காகன்னு சொன்னல, ஸோ அதான் இலையில் வந்து சில வாயு பரிமாற்றம், நீராவி போக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் நடைபெறும். ஸ்டேட கீழே வந்துருங்க, அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது. மலர் வந்துட்டு எதுக்காகனா மகரந்தத்தால் சூழகோட்டம் இருக்கும், ஸோ இது வந்து இனப்பெருக்க ப்ராசஸ்க்காக பயன்படுகிறது. தென் இங்கே வாங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான க்வெஸ்சன்ஸ் இருக்குது. குறிஞ்சி என்பது மிக அரிய வகை மலராகும். இது 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும். இது தமிழ்நாட்டில் மட்டும் காணப்படும் ஒரு இனமாகும். நீல நிற குறிஞ்சி மலர்கள் இருப்பதால் தான் அந்த மலைக்கு நீலகிரி என்று பெயர் வந்தது. 2006 கடைசியாக குறிஞ்சி மலர் பூத்தது. இப்போ 2018 முடிஞ்சு பார்த்துக்கோங்க, புக்கில் போட்டுக்கிறது 2006, இப்போ முடிஞ்சது 2018 முடிஞ்சு. அடுத்த முறை குறிஞ்சி மலர் எப்போது பூக்கும்? 2018 இப்போ முடிஞ்சு. ஓகேவா? அப்பொழுது உங்கள் வயது என்னவாக இருக்கும்? ஸோ இது சின்ன சின்ன பசங்களுக்கு கேட்குற கொஸ்டின். தென் வேறு தண்டு இலை, இது அந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இல்லை, சில மாற்றுகள் நடைபெறும், மாற்றமாக இருக்கும். அது எந்த மாதிரி மாறுது அப்படிங்கிறதா நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆணிவேரினுடைய மாற்று எந்த மாதிரி மாறி இருக்கும் அப்படின்னா, சேமிப்பு வேர், ஆணிவேர் வந்துட்டு சேமிப்பு வேறாக மாறும், மாறி இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த சேமிப்பு வேரில் 3 டைப் சொல்கிறாங்க. ஒன்று அந்த சேமிப்பு வேர் கூம்பு வடிவமாக இருக்கிறது எக்ஸாம்பிள் கேரட்டும், கதிர் வடிவமாக இருக்கிறது எக்ஸாம்பிள் முள்ளக்கியும், பம்பரை வடிவமாக இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பீட்ரூட்டு மற்றும் டர்னிப் அப்படி சொல்லக்கூடியது. தென் சுவாச வேறாகவும் மாறும், அந்த வேர் வந்து சுவாச வேறாகவும் மாறுன்றாங்க. இது தரைக்கு கீழேருந்து மேலாம் வழியில் வந்துட்டு சுவாசத்துக்காக பயன்படும் சொல்லுவாங்க. அவிசின்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை அலையாட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்தில் இருக்கும் அவிசினியா, வெள்ளை அலையாற்றி. இது தமிழ்நாட்டில் பிச்சாவரத்தில் காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. தென் இது வந்து மேலே பார்த்தது ஆணிவேரியினுடைய மாற்றுரு. இப்போ கீழே வந்து வேற்றிட வேரியினுடைய மாற்றுரு. வேற்றிட வேரும் சேமிப்புக்காக பயன்படுகிறது. அது எப்படி மாறுதுன்னா, ஒன்று வேர் கிழங்காக மாறுது, வேர் கிழங்கு எக்ஸாம்பிள் சக்கரவள்ளி கிழங்கும். தென் வந்து கொத்துவேராக மாறுது, அதுக்கு வந்து டாலியா எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. தென் தாங்கு வேறு, ஓகேவா? சுவாச வேறு, தென் வந்து தாங்கு வேர். தாங்கு வேறு எப்படி மாறுதுன்னா, தூணாக்கு தூணுக்கு பயன்படுகிறது, முண்டு வேறாக பயன்படுகிறது. தூணாக மாறுறது எப்படி மாறுனா, ஆலமரத்துக்கு பயன்படுறதும் அதுவும் ஒரு வேறு தான். அது என்ன வேறுனா தூண் வேறுனு சொல்லுவாங்க, தாங்கு வேறு வகையை சேர்ந்தது. தென் அதில் இன்னொரு டைப் என்னென்னா முண்டு வேர். முண்டு வேருக்கு எக்ஸாம்பிள் சோளம், கரும்பு. அதில் வளரும்போது சைடில் சைடில் வரும்ல, அதுவும் வேரில் தான் சேர்க்குறாங்க. ஓகேவா? தென் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, கொல்கத்தாவில் உள்ள இந்திய தாவரவியல் தோட்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஆலமரத்தில் 900 மேற்பட்ட தூண் வேறுகள் உள்ளன. இம்மரத்தின் வயது 200 ஆண்டு, இதன் விட்டம் 360 மீட்டர். ஓகேவா? தென் ஒட்டுண்ணி வேர், ஒட்டுண்ணி வேருக்கு எக்ஸாம்பிள் வந்து கஸ்குட்டா சொல்கிறாங்க, அதுவும் வேறு தான். தொற்று வேர், தொற்று வேருக்கு எக்ஸாம்பிள் வாண்டா. ஓகேவா? தென் இது வேரில் பார்த்தோம். தென் தண்டினுடைய மாற்றுரு, தரைக்கு கீழே அதோடைய தண்டு மாற்றம் அடையுதான். அது எப்படி மாற்றம் அடையுதுன்னா, கிழங்கா மாற்றம் அடைகிறது. கிழங்கா மாற்றம் அடையுது எக்ஸாம்பிள் உருளைக்கிழங்காகவும், மட்ட நிலத்தண்டா மாற்றம் அடையுது எக்ஸாம்பிள் இஞ்சியாகவும் மாறுதுன்னு சொல்கிறாங்க. தரை ஒட்டிய, இது தரைக்கீழ் பார்த்தோம், தரை ஒட்டிய தண்டினுடைய மாற்று என்னென்னா, ஓடு தண்டு எக்ஸாம்பிள் புல் பூசணி, ஸ்டோலன் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராபெரி. ஸோ இதில் அந்தளவுக்கு எக்ஸாமில் அந்தளவுக்கு இது வந்து கேட்க மாட்டாங்க. தரை மேல் தண்டு, தண்டு வந்து தரைக்கு கீழே தண்டு மாற்றம் எப்படி இருக்கும்,
தரையை ஒட்டி தண்டு மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ தரைக்கு மேலே தண்டு எந்த மாதிரி மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா, தண்டினுடைய பற்றுக்கம்பி, முட்கள், இலை தொழிற்தண்டு அப்படின்னு சொல்லி மாறும் சொல்லுவாங்க. தண்டினுடைய பற்றுக்கம்பி எக்ஸாம்பிள் வந்து புடலங்காய், ஓகேவா? புடலங்காய் வந்து மேலே தூங்குல, அது தண்டினுடைய பற்றுக்கம்பி தான். ஆமாம், முட்கள் எடுத்துக்கிட்டு காகிதப்பூ, இலை தொழிற்தண்டு சப்பாத்தி கல், ஸோ இந்த மாதிரி மாறுது. இலையினுடைய மாற்று நம்ம நப்பந்தஸ் இந்த மாதிரி பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. இலைப்பற்று கம்பி வந்து பட்டாணி, இலையினுடைய பற்று கம்பி தான் பட்டாணியா, இலை அந்த பற்று கம்பி இலையினுடைய பற்று கம்பி மாதிரி வரும்ல. ஸோ இந்த பூசணி இந்த மாதிரி இதில் இருக்கும்ல, அந்த மாதிரி பற்று கம்பி பட்டாணியில் இருக்கக்கூடியதை சொல்கிறாங்க, ஓகேவா? அதை வந்து இலையினுடைய பற்று கம்பின்னு சொல்கிறாங்க. அதனுடைய மாற்று தான், இலையோட மாற்றுரு தான் அந்த வர்றதுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இலை முட்கள் எக்ஸாம்பிள் வந்து சப்பாத்தி கல்லி. குடுவை தாவரம் எக்ஸாம்பிள் நப்பந்தஸ். பை பை போன்ற அமைப்பும் சில இதில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. யூட்ரிகுலேரியா பை போன்ற அமைப்புக்கு தண்டுகள். அடுத்து இதில் ஒன்று சொல்கிறாங்க, அமேசான் அள்ளி தாவரத்தின் இலையினுடைய விட்டம் 7 அடி, அதன் மலர் 12 முதல் 16 அங்கம் உடையது. ஸோ ஒரு அமேசான் காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலர் அள்ளி, அந்த அள்ளி தாவரத்தினுடைய விட்டம்னா 7 அடியாம் பா, 7 அடினா அவ்வளோ நம்ம ஹைட்டுக்கு மேலே, ஓகேவா? அதன் மலர் 12 முதல் 16 அங்குலம் உடையது. தென் தண்டுகளினுடைய வகைகள், ஸோ இந்த தண்டினுடைய வகைகள் அந்த அளவுக்கு நான் நமக்கு கொஸ்டின்ல தேவையில்லை. குறுக்கமடைந்த தண்டுகளை சொல்லியிருக்காங்கன்னா முள்ளங்கி, கேரட்டு, டர்னிப்பு, வெங்காயம். நிமி தண்டுகளுக்கு மூங்கில், ஆலமரம், தைலம், தேனை சொல்லியிருக்காங்க. நலிந்த தண்டில் வந்து அதில் பின்னு கொடி, ஏர்கொடி, தரையொட்டி நலி அப்படி சொல்கிறாங்க. நிமிந்த நலிந்த தண்டு ஒன்று, தரையொட்டி நலிந்த தண்டு ஒன்று. நிமிந்த நலிந்த தண்டில் பின்னு கொடியும் ஏறுகொடியும் எக்ஸாம்பிள் அவரை வெற்றிலை. தரையொட்டிய நலிந்த தண்டுக்கு எக்ஸாம்பிள் வெட்டுக்காய பூண்டு. தாவரத்தினுடைய அசைவுகள், ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்குது பாருங்களேன். ஜேசி போஸ் இந்திய தாவரவியல் வல்லுநர் ஜேசி போஸ் கண்டுபிடித்த கிரைசோகிராப் கருவி மூலம் தாவரங்களுக்கு உணர்வு உண்டு என்பது தெரிய வந்துள்ளது. அதுக்கு முன்னாடி தாவரங்களுக்கு உணர்வு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். இது வந்து அசைவை பற்றி சொல்லியிருப்பாங்க, இது வந்து அந்தளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அவ்வளோதான் இந்த லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட்டு. இந்த லெசன்லேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்றும் வரப்போகிறது இல்லை, இருந்தாலும் இதில் கூடிய முக்கியமான கண்டென்ட் நான் சொல்லிட்டேன், ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோ படித்து முடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் படித்து முடித்தது இல்லை நீங்கள் பார்த்து முடித்தது நீங்கள் ரீசெக் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கான டெஸ்ட் பேஜுக்கான லிங்க்கை நான் வந்து கொடுக்குறேன். அந்த பேஜ் லிங்க்கை கிளிக் பண்ணி டெஸ்ட் எழுதி செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க் வருதான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே டெஸ்ட் எழுதுங்க, ரொம்ப கம்மியாக தான் எழுதுறீங்க, எல்லாருமே கண்டிப்பாக எழுதுங்க, ஓகேவா? ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ஓகே? கண்டிப்பாக டெஸ்ட் எழுதுங்க, நான் பார்க்குறேன், பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், ஓகே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம தமிழன்ராஜ் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இதுக்கு எடுத்து போகிற எல்லா வீடியோஸும் கரெக்டாக உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும், ஓகே? அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம், தேங்க்யூ.